கொரோனா மரணங்கள் உள்ளிட்ட முக்கிய தரவுகளை மறைத்த அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் பண உதவி செய்ய கோரியும் திமுக தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் கால மத்திய மாநில அரசுகளின் நிர்வாக தோல்வி, மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை முன்னிறுத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர். இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப மத்திய அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் எனவும், கொரோனா தொற்றை ஒழிப்பதற்கு நீண்ட காலம் ஆகலாம் என்பதால் ஊரடங்கை இப்போது உள்ளது போல் நீட்டிக்க செய்யாமல் 2 ஷிப்டுகளாக வேலை நேரத்தை நடைமுறைப்படுத்தலாம் எனவும், இழந்த பொருளாதாரத்தை மீட்க அடுத்து ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தின் முடிவில் கொரோனா மரணங்கள் உள்ளிட்ட முக்கிய தரவுகளை மறைத்த அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் பண உதவி செய்ய கோரியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கொரோனா நோய் தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சையில் பாதிக்கப்பட்ட உயிர் தியாகம் செய்த மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், நல்வாழ்வுத்துறை, தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு நிதியுதவி வழங்க வேண்டும். உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை பறிப்பதை கைவிட்டு அனைத்து உள்ளாட்சிகளுக்கும் உரிய நிதி வழங்க வேண்டும். மருத்துவ கல்வி இடங்களில் 50% இடங்களையும் பட்டியலின மக்களுக்கு 18% இடங்களையும் வழங்கிட வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை 2020 திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன.